இந்த பிரபஞ்சமே பார்த்தீங்கன்னா சில விதிகளுக்கு உட்பட்டு தான் இயங்குது. லா ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இயற்பியல் விதிகள் இல்லை அறிவியல் விதிகளுக்கு உட்பட்டு தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு. ஏன் இதை லா விதிகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் ஒருபோதும் இந்த விதிகளை மீறினது கிடையாது, அப்படி மீறி மனிதர்கள் பார்த்தது கிடையாது. அதனால தான் இந்த பிரபஞ்சம் கட்டுக்கோப்பாக ஒரு வரையறைக்குள்ளே இயங்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த அறிவியல் விதிகளுக்கும் அப்பாற்பட்டு சில நேரங்களில் இந்த பிரபஞ்சம் நமக்கு சில ஆச்சரியத்தை கொடுக்கும். அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒன்று உண்டா? மனிதர்கள் இந்த விதிகள் மூலமாக இந்த இயற்கையை பிரபஞ்சத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறான். அப்படி முயற்சிக்கும் போது சில இடங்களில் சில நேரங்களில் இந்த பிரபஞ்சம் விசித்திரமாக செயல்படுது. எந்த ஒரு அறிவியல் விதிகளுக்கும் உட்படாமல் கட்டுப்படாமல் இயற்கை வேறுவிதமாக செயல்படுறது தான் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா மனிதன் இன்னும் அந்த இயற்கை விதிகளை புரிஞ்சிக்கல அப்படின்னு அர்த்தம். அப்படிதான் இன்னமும் இந்த அறிவியல் உலகத்தில் விஞ்ஞானிகளையே குழப்புற, விஞ்ஞானிகளையே ஆச்சரியப்படக்கூடிய, இயற்கை விதிகள் எல்லாமே உடைகிற ஒரு 4 இடங்கள் இருக்கு. அதுதான் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. பிலோ த பிளாங்க் லென்த். பிளாங்க் லென்த் அப்படின்னா என்னன்னா, இந்த பிரபஞ்சத்திலேயே மனிதனால் அளக்க முடிந்த மிக 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 சிறிய அளவு அப்படின்னு சொல்லலாம். சுமார் 100 வருடங்களுக்கு முன்பு மேக்ஸ் பிளாங்க் அப்படிங்கிறவர் தான் இந்த அளவை நிர்ணயித்தார். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு சென்டிமீட்டர் சொல்கிறோம், அதுக்கு நடுவில் மில்லிமீட்டர் சொல்கிறோம், அப்புறம் நானோமீட்டர், மைக்ரோமீட்டர், அப்படியே சின்ன சின்ன சின்னதாக போயிட்டு அதை விட 1000 மடங்கு சிறிய அளவுக்கு இருக்கக்கூடிய பிளாங்க் லென்த் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இருக்கிறதுலேயே சிறிய அளவு. அவருடைய அளவு சொல்லணும்னா 1.6 × 10⁻¹⁵ மீட்டர்ஸ். மைக்கேல் கேரி அவங்க உருவாக்கின வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அழகாக அனிமேட் பண்ணியிருப்பாங்க. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுடைய அளவு ஒப்பீடுகள் இதில் கொடுத்துருப்பாங்க அழகாக அனிமேஷனில். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் சராசரியாக மனிதனுடைய சைஸ் அந்த மீட்டர் கணக்கில் இருந்து சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மைக்ரோமீட்டர்னு போய் 1000 மடங்கு ரொம்ப சின்னதாக போய் அதில் இந்த கடைசியாக போய் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா பிளாங்க் லென்த். ஸோ அந்த இடத்துல இந்த ஸ்ட்ரிங் தியரியில் சொல்லப்படுற ஸ்ட்ரிங் வந்து பிளாங்க் லென்த்தாக தான் கருதப்படுது. இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசுன்னு மனிதனால கற்பனை பண்ணி பார்க்க முடியாதோ, அதே மாதிரி இந்த பிளாங்க் லென்த் எவ்வளவு சின்னதுங்கிறதையும் மனிதனால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆட்டம் இருக்கிறதுலே அணு அப்படிங்கிறது எவ்வளவு சின்னது நமக்கு தெரியும். அந்த அணுவை நம்ம பூமி சைஸ்க்கு ஆக்கிடும். நம்ம பூமி சைஸ்க்கு அணு இருந்தது அப்படின்னா, நம்ம பூமிக்குள்ள இருக்கிற ஒரு குண்டூசி இருந்தா அந்த குண்டூசியோட தலை இருக்கு இல்லையா, அதை விட சின்னது தான் பிளாங்க் லென்த் சைஸ். அப்படின்னா பார்த்துக்கோங்க, அது எவ்வளவு சின்னதுன்ட்டு. ஒரு கற்பனையாக ஒரு பார்ட்டிகல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது பிளாங்க் லென்த் அளவில் இருக்குது. அந்த பிளாங்க் லென்த் அளவை விட அந்த பார்ட்டிகல் சின்னதாகிடுச்சுன்னா அங்கே அறிவியல் விதிகளை செயல்படலை. இது வரைக்கும் நாம் கண்டுபிடிச்சிருக்கிற எந்த அறிவியல் விதிகளும் அதுக்கு பொருந்தாது. ஒரு அணுவை விட சிறிதாக இருக்கக்கூடிய சப்பாட்டாமிக் பார்ட்டிகலில் நம்ம குவாண்டம் விதிகளை பொருத்தி பார்ப்போம். அப்படி குவாண்டம் விதியில் மிக முக்கியமானது அன்சர்டனிட்டி பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிளாங்க் லென்த்தை விட சிறிதாக ஒரு பொருள் இருக்குது, ஒரு சின்ன பார்ட்டிகல் இருக்குன்னு கற்பனை பண்ணால் அதோட அன்சர்டனிட்டி வந்து இந்த பிளாங்க் லென்த்தை விட அதிகமாக இருக்குது. இது உங்களுக்கு புரியலனா கவலைப்படாதீங்க, விஞ்ஞானிகளுக்கே இது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கான். பிளாங்க் லென்த்தை விட சிறிய பருப்பொருள் ஏதாவது ஒரு பார்ட்டிகல் மாதிரி ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அதோடைய ப்ராப்பர்ட்டிஸை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அதை ஆய்வு பண்ணவே முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள் டு கால்குலேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்திலேயே கிராவிட்டி அப்ளை ஆகக்கூடிய கடைசி அளவு அதுதான். அது கம்மியாக போச்சுன்னா கிராவிட்டி கூட அங்கே அப்ளை ஆகாதுன்னு சொல்கிறாங்க. தியரி ஆஃப் லூப் குவாண்டம் கிராவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த தியரி படி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டைம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இந்த ஸ்பேஸ் டைமே வந்து குவான்டைஸ்டு, குட்டியாக குவாண்டம் அளவில் மாறக்கூடிய இடம் அந்த லென்த்தில் தான். குவாண்டம் ஃபீல்டு தேரி படி பார்த்தீங்கன்னா அந்த பிளாங்க் லென்த்து கம்மியாக உங்களால் கால்குலேஷனே போட முடியாது. இன்னும் சுருக்கமாக எளிமையாக சொல்லணும்னா மனிதனோட அளவீடுகள் கிலோமீட்டர், மீட்டர், அப்புறம் சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் அப்படியே குறைஞ்சிட்டே போய் ஒரு கட்டத்தில் அந்த பிளாங்க் லென்த்தில் முடியுது. அதற்கு கம்மியான அளவில் ஏதோ பொருளோ எதுவாக இருந்தாலும் அது மீங்லெஸ், அது வந்து மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக மாறிடும். விண்வெளியை தாண்டி பல லட்சம் ஒளியாண்டுகள் தாண்டி இந்த விண்வெளி எவ்வளோ பெருசுன்னு கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் மனிதனை விட லட்சக்கணக்கான மடங்கு சிறிய பொருட்களை வந்து கண்டுபிடிக்கிறது மிக சிரமம். அப்படி தான் இந்த பிளாங்க் லென்த்துக்கும் குறைந்த இடத்துல இந்த பிரபஞ்சத்தோட விதிகள் எப்படி வேலை செய்யுதுங்கிறது விஞ்ஞானிகளுக்கு வியப்பாக இருக்கு. அடுத்தது அபவ் த ஸ்பீட் ஆஃப் லைட். ஒளியின் வேகத்தை விட அதிகமான வேகத்தில் ஏதாவது நடந்தால் அங்கே என்ன நடக்குதுங்கிறத இயற்கை விதிகளை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஸ்பீட் ஆஃப் லைட்டை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோ நம்ம போட்டிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய டீட்டெயிலான விஷயம், இது ஏன் கான்ஸ்டன்ட், இது எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு அறிவியல் விதிகளுக்குள்ளையும் இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறதுலாம் நம்ம நிறைய டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த பிரபஞ்சத்திலேயே ஒளியின் வேகத்தை விட மிஞ்சியது ஏதாவது ஒன்று இருக்கானா இதுவரை கண்டுபிடிக்கவே படலை. ஆனால் மனிதன் வேறொரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்னா, இந்த பிரபஞ்சம் பிக்பேங்லேருந்து விரிவடைஞ்சிட்டே இருக்குன்னு தெரியும். அந்த பிரபஞ்சத்தோடைய விரிவாக்கும், யூனிவர்ஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது ஒளியின் வேகத்தை விட அதிகமாக இருக்கு. இது பிரபஞ்சத்தோடைய எந்த விதிகளும் மீறலை. ஏன்னா பிரபஞ்சத்தோட விதிகள் பிரபஞ்சத்துக்குள்ளே தான் பொருந்தும், பிரபஞ்சத்துக்கு வெளியில் பொருந்தாது. அப்போ பிரபஞ்சத்துக்குள்ள ஒளியின் வேகம் தான் அதிகம், ஆனால் இந்த பிரபஞ்சம் விரிவாகிறது பார்த்தீங்கன்னா பலூன் மாதிரி எல்லா பக்கமும் ஒளியின் வேகத்தை விட அதிகமாக விரிவாகிட்டு இருக்கு. சரி, பிரபஞ்சத்தை விட்டு வெளில போவானா, பிரபஞ்சத்துக்குள்ள ஒளியின் வேகத்தை எதுவுமே மிஞ்ச முடியாதுன்னு நமக்கு தெரியும்.
ஆனால் அப்படி நம்ம மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் படியோ இல்லை இந்த ஃபிசிக்ஸோடைய லாபடியோ விஞ்ஞானிகள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா ஒளியின் வேகத்தை விட தானாக என்ன நடக்கும்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு குழப்பமாக இருக்குது. ஏற்கனவே இந்த ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் வீடியோவில் பார்த்துருப்போம், ஐன்ஸ்டீன் கூற்றுப்படி எந்த ஒரு பொருள் ஒளியின் வேகத்துக்கு போதோ அப்போவே வந்து அதோடைய நிறை அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ ஒளியின் வேகத்தையே அது தாண்ட போதுன்னா அதோடைய நிறை ரொம்ப ரொம்ப அதிகமாகும், அதை ஒளியின் வேகத்துக்கு செலுத்துறதுக்கு தேவையான எனர்ஜி வந்து இன்ஃபினிட்டி அளவுக்கு ஆகும் அப்படின்றாங்க. இந்த இன்ஃபினிட்டி அப்படின்னு எங்கே வருதோ, இந்த இன்ஃபினைட் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸில் வந்து மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஒளியின் வேகம் அப்படிங்கிறது நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. அதாவது ஒரு வினாடியில் ஒளி பூமியை 7 முறை சுற்றி வந்துடும், அப்போனா பார்த்துக்கோங்க அது எவ்வளோ வேகம்னு, தோராயமாக 3,00,000 km/s. அந்த வேகத்தில் ஒளியின் வேகத்தில் ஒருத்தவங்க பயணம் செய்யும்போது ஒளியின் வேகத்தை நெருங்க 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 காலம் அப்படிங்கிறது ஸ்லோவாகிட்டே வந்து ஒரு கட்டத்தில் ஒளியின் வேகத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா காலம் ஸ்டாப் ஆகிடும். அப்படி கற்பனையில் ஒளியின் வேகத்தையும் தாண்டி நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கும், காலம் உங்களுக்கு சுத்தமாக நின்றோம், வாட்ச் ஓடாமல் நின்று திரும்ப ரிவர்ஸில் ஓட ஆரம்பிக்கலாம். ஒளியோடைய வேகத்துக்கு போய் அதையும் தாண்டி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய விஷன் கண் பார்வை வந்து சுற்றி கருப்பாக ஆரம்பித்து ஒரு டனல் மாதிரி போய் அந்த கருப்பு ஒரு கட்டத்தில் மூடி ஃபுல்லாகவே இருளாயிடும். ஏன் அப்படின்னா பிரபஞ்சத்திலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடியது ஒளி தான், அது இருக்கக்கூடிய ஃபோட்டான். அப்போ நீங்கள் எடுத்தாப்பில் ஒரு பொருளை பார்க்கணுன்னா அதுலேருந்து வரக்கூடிய ஃபோட்டோ நீங்கள் பார்க்க, நீங்கள் அந்த ஃபோட்டோனோட வேகமாக போகிறீங்கன்னா உங்கள் கண் வந்து ஃபோட்டோனை அடையிறதுக்கு முன்னாடி உங்கள் கண் முன்னாடி போயிடும். அப்படிங்கிறதால எதிர்க்க இருக்க பொருளையும் உங்களால் பார்க்க முடியாதுங்கிறதால எல்லாமே டார்க்காக இருக்கும். ஸ்பீட் ஆஃப் லைட்டோட விசித்திரம் என்னென்னா நம்ம எந்த அளவுக்கு ஒளியோடைய வேகத்தை நெருங்குறோமோ அந்த அளவுக்கு ஃபியூச்சராக டைம் ட்ராவல் பண்ணுவோம், ஒளியின் வேகத்தை தாண்டிட்டோம் அப்படின்னா பாஸ்ட்டுக்கு போக ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது தான் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் சொல்கிறது. இதனால தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் நம்மளால் ஃபியூச்சருக்கு போக முடியுமே தவிர பாஸ்ட்டுக்கு போக முடியாது, அது இம்பாசிபிள்னு சொன்னார். அப்படி நீங்கள் வேகமாக பயணம் பண்ணுறீங்க ஒளியின் வேகத்தில் அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஒளியின் வேகத்தை தாண்டும் பொழுது திரும்ப நீங்கள் உங்களையே ஓவர்டேக் பண்ணுவீங்க, ஏன்னா நீங்கள் பாஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கீங்க, உங்களுடைய பாஸ்ட்டை நீங்கள் கடக்கக்கூடிய ஒரு பாராடாக்ஸ் சுச்சுவேஷன் வரும். அதை விஞ்ஞானிகளுக்கு அது எப்படி புரிஞ்சுக்கிறது, அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல. யோசிச்சு பாருங்க ஒளியின் வேகத்தோட வேகமான ஒரு வேகம் பிரபஞ்சத்தில் இல்லை அப்படி நடக்கும்போது இரண்டு அணுக்கள் ஒன்று கூட ஒன்று ஒட்டாது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு பாண்டு ஏற்படாதுன்னு போது உங்கள் உடம்பே ஒரு கெமிக்கலால் ஆனது தானே. அப்போ நம்ம உடம்புக்குள்ளே இருக்க அணு அது ரெண்டுக்குள்ள இன்ட்ராக்ஷன் எல்லாமே பாதிப்பு ஏற்படும். ஏன்னா அவ்வளோ எனர்ஜி உங்களை அந்த அளவுக்கு லைட்டோட ஸ்பீடோட வேகமாக தள்ளக்கூடிய ஒரு எனர்ஜி இருந்
இன்ஃபினிட் எனர்ஜி, அவ்வளவு எனர்ஜி மனுஷன் மேலே இருந்தால் வெடிச்சு பஸ்பமாயிடும். ஏன் ஒளியோடைய வேகத்தை தாண்டா இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஈக்குவல்டி எம்சி ஸ்கொயர்டில் வரக்கூடிய இந்த சி அப்படிங்கிறது தான் ஒளியின் வேகம். நிறைய ஃபார்முலாஸ் ஃபிசிக்ஸில் இந்த சியை பயன்படுத்துவாங்க ஒளியின் வேகத்தை. அப்போ எங்கெங்கெல்லாம் இந்த சி மீறப்படுதோ, அப்போ இயற்கை விதிகள் அறிவியல் விதிகள் நாம் இருக்கும் கண்டுபிடிச்ச இடத்துலலாம் அந்த ஒளியோட வேகத்தை வச்சுருக்கோம், அது எல்லாம் மீறப்படும். அந்த லாஸ் இயற்கை விதிகள் எல்லாமே உடையறதால இவ்வளவு பிரச்சனைகள் உண்டாகுது. அப்போ இந்த பிரபஞ்சம் விரிவடைகிறது வந்து ஒளியின் வேகத்தை விட அதிகமாக இருக்குது. அப்போ பிரபஞ்சத்துக்கு வெளியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஹைப்போதெட்டிக்கல், ஒரு பாராடாக்ஸ் கொஸ்டின் தான். அப்போ அங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது விஞ்ஞானிகளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு இடமா இருக்குது. அடுத்தது, இந்த சென்டர் ஆஃப் தி பிளாக் ஹோல், கருந்தொளியோடைய மையத்தில் விஞ்ஞான விதிகள் குழம்பி போகும். நட்சத்திரம் மாதிரியான ரொம்ப அதீத நிறை கொண்ட பருப்பொருட்கள் அதோடைய ஓன் கிராவிட்டியாலே கொலாப்ஸ் ஆனால் உண்டாகக்கூடியது தான் அந்த பிளாக் ஹோல்ஸ். அப்படி அதோடைய நிறைய கொலாப்ஸ் பண்ணிட்டு உருவாகக்கூடிய பிளாக் ஹோல் அது சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களையும் இழுக்கும். அப்படி இருக்கிற பொருள் எல்லாமே ஜீரோ வால்யூம்குள்ளே உள்ள வச்சுக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன பை, அதுக்குள்ளே வந்து ஆப்பிள் போடுறீங்க, ஆரஞ்சு போடுறீங்க, காய்கறிகள் போடுறீங்க, போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு கடையே எடுத்து ஒரு பைக்குள்ளே போட முடியுமா? அப்படி போட்டால் அது உள்ள அதோடைய வால்யூம் எப்படி இருக்கும்? அப்போ ஒரு கருந்துளை அதை சுற்றி இருக்கிற பொருட்களை வந்து ஜீரோ வால்யூமுக்கு கிட்டத்தட்ட நசுக்கி ஒரு அணு அளவு கூட கிடையாது, அணுவை விட சிறிதாக இருக்கக்கூடிய ஜீரோ வால்யூமில் க்ரஷ் பண்ணி எல்லாத்தையும் உள்ள வைக்கிது. அப்படி ஒரு க்ரஷ் பண்ணி பக்கத்தில் இருக்க எல்லா பொருளையும் எடுத்தால் அதோடைய அடர்த்தி கிட்டத்தட்ட இன்ஃபினிட் அளவுக்கு போகும் சொல்றாங்க. அப்படி பொருட்களை கிரஷ் பண்ணி உள்ள கொண்டு போகக்கூடிய இந்த பிளாக் ஹோலுக்கு உள்ள இருக்கக்கூடிய சிங்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க, அதுதான் பிளாக் ஹோலுடைய மையம். இந்த சிங்குலாரிட்டி அப்படிங்கிறது மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. இந்த பிளாக் ஹோல் இயங்குற விதம், அது வந்து நிறைகளை கவர்ந்து இழுத்து உள்ள கிரஷ் பண்ணி கொண்டு போற அந்த விதமே பார்த்தீங்கன்னா சிங்குலாரிட்டிக்குள்ள இன்ஃபினிட்டான மாஸை கொண்டிருக்கும். இந்த இன்ஃபினைட் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி கிடையாது, மனிதர்களால் அளவிட முடியாது. கருந்தொளியோட மையத்தில் என்னதான் பிரச்சனை அப்படின்னா, தியரி ஆஃப் கிராவிட்டி நமக்கு வந்து ஈர்ப்பு விசையோட விதிகள் தெரியும், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஐன்ஸ்டீன் கொடுத்த ரிலேட்டிவிட்டி தியரிஸ் தெரியும். இந்த தியரிகள் இதெல்லாம் பயன்படுத்தி பிளாக் ஹோலுக்குள்ள என்னதான் இருக்குது, சிங்குலாரிட்டி என்னன்னு கண்டுபிடிக்க நம்ம எவ்வளோ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் போட்டாலும் விடை இன்ஃபினைட்டில் தான் முடியுது. விடை இன்ஃபினைட்டில் வருது அப்படின்னா நம்மளால் அதை கால்குலேட் பண்ண முடியல, ஏதோ ஒரு தவறு இருக்குது அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸே வந்து அங்கே அப்ளை ஆகலை அப்படின்னு அர்த்தம். அப்போ பிளாக் ஹோல்குள்ளே என்ன இருக்குது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் நியூட்டன் வந்து கிராவிட்டி லா கொடுத்தாலும் மெர்க்குரியோட சுற்றுவட்ட பாதை ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குங்கிறத நியூட்டனோட விதியால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஐன்ஸ்டீன் வந்து ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தேரி மூலமாக தான், ஸ்பேஸ் டைம் கான்செப்ட் மூலமாக தான் அதை விளக்குனார். நியூட்டனுடைய கிராவிட்டி லா வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக ஒர்க் ஆச்சு, ஆனால் மெர்க்குரிக்கு சரியாக ஒர்க் ஆகல. அதே மாதிரி ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தேரி எல்லாத்துக்கும் சரியாக ஒர்க் ஆகுது, ஆனால் பிளாக் ஹோல் உள்ள சரியாக ஒர்க் ஆகல. நியூட்டன் ஐன்ஸ்டீன் தொடர்ச்சியாக வேற ஒருத்தர் வந்து அதை சரி பண்ணலாம்.
இன்னும் சொல்லப்போனால் அணுவோட சிறிய இடத்துல நம்மளுடைய ஃபிசிக்ஸ்க்கு கட்டுப்படாத சில விஷயங்கள் நடந்தது. அதனால தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு அதை தனியாக வச்சு இது வேறு மாதிரி நடக்குதுப்பா, இது ஒரு தனி ஃபிசிக்ஸ்ப்பான குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு பிரித்தோம். அந்த மாதிரி இந்த பிளாக் ஹோல்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, ஒருவேளை அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சீரமைப்பு அதுக்குள்ளே சில விஷயங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்கன்னா நாளைக்கு அது வந்து வேற ஒரு ஃபிசிக்ஸாக கூட மாறலாம். 100-120 வருடங்களுக்கு முன்பே வந்து ஐன்ஸ்டீன் கணித்த பிளாக் ஹோலை இப்போ தான் நம்ம சமீபத்தில் 2-3 வருடங்களுக்கு முன்பு முதல் முதல்ல புகைப்படம் எடுத்து பார்த்துருக்கோம். இன்னும் அதை பற்றி ஆராய்ந்தது உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க இன்னும் பல வருடங்கள் ஆகலாம். பட் ஆனால் இப்போ வரைக்கும் கருந்தொலையுடைய மையம் அப்படிங்கிறது மனிதனுடைய இந்த பிரபஞ்ச அறிவியலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. பிஃபோர் த பிக் பேங், எஸ், பெருவெடிப்புக்கு முன்னால். இப்போ நம்மகிட்ட நிறைய இயற்கை விதிகள், நிறைய லா ஆஃப் ஃபிசிக்ஸ் இருந்தாலும் அதை அப்ளை பண்ணி பிஃபோர் பிக் பேங் என்ன நடந்ததுங்கிறது ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, அது இந்த இயற்கை விதிகளுக்கு உட்பட்டு இல்லை, அது வேறு ஏதோ விதிகள் மூலமாகவோ இல்லை மனிதனுக்கு புரியாத விஷயங்கள் மூலமாக நடந்திருக்கலாம், இல்லை பின்னாட்களில் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கலாம். நம்ம ஏற்கனவே பிஃபோர் பிக் பேங் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம், அதில் பிக் பேங் எப்படி நிகழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம். நீங்கள் இன்கேஸ் பார்க்கலன்னா அது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி இவ்வளோ பெருசாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் அந்த பிக் பேங் ஆரம்பத்தில் ரொம்ப சிறியதாக, ஒரு அணுவை விட சிறிய அளவில் இருந்திருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா பிளாங்க் லென்த், எஸ், பிளாங்க் லென்த் அளவு இல்லை அதை விட சிறிய அளவில் இருந்து தான் இந்த பிரபஞ்சம் துவங்கி இருக்கணும். அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிளாங்க் லென்த்தை விட சிறிய அளவு இருக்கும்பொழுது அங்கே நம்ம பிரபஞ்ச விதிகள் எதுவுமே கட்டுப்படுத்தாதுன்னு. அதே மாதிரி தான் இங்கே பிளாங்க் லென்த்தை விட சிறிய அளவில் அது நிகழ்ந்ததால் தான் இந்த பிக் பேங்கை பற்றி நமக்கு புரியலை. அப்போ பிளாங்க் லென்த்தை விட சிறிய அளவை நம்ம புரிஞ்சிக்கும் போது பிக் பேங்கை பற்றி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி பிக் பேங்கோடைய ஆரம்பத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாங்க் லென்த் அதை விட சிறியதாக சிங்குலாரிட்டிக்குள்ளே போகுது. நம்ம பிரபஞ்சத்தில் எப்பப்போலாம் ஒரு பிளாக் ஹோல் உருவாகுதோ அந்த பிளாக் ஹோலோடைய சிங்குலாரிட்டி இன்னொரு பிரபஞ்சத்துடைய ஓப்பனிங்காக இருக்கலாம், இன்னொரு பிரபஞ்சத்தோடைய பிக் பேங்கா கூட அந்த கருந்தொலியோட சிங்குலாரிட்டி இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கணிக்கிறாங்க. நம்ம பிரபஞ்சத்தில் நிறைய பிளாக் ஹோல் இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற சிங்குலாரிட்டிக்குள்ள என்ன இருக்கு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம பிரபஞ்சமே ஏன் வேறொரு பிளாக் ஹோல் கூட சிங்குலாரிட்டியாக இருக்கக்கூடாது? நாம் இருக்க இந்த பிளாக் ஹோலை பிளாக் ஹோலுக்கு வெளில இருக்க பிரபஞ்சத்தில் இருக்க யாராவது கூட ஆராயலாம் இல்லையா? இதெல்லாம் ஹைலி ஸ்பெகுலேட்டிவ், ஒரு ஹைபோதிசிஸ் மாதிரி தான். இப்படி பார்க்கும்போது எல்லாமே ஒரு இடத்துல இணையுது. பிளாங்க் லென்த்தோட கம்மியான இடத்துல தான் பிக் பேங் ஆரம்பிச்சிருக்கும், அதோடைய ஆரம்பம் சிங்குலாரிட்டி மாதிரி பிளாக் ஹோல்குள்ள இருக்க சிங்குலாரிட்டியும் ஒத்துப்போகுது. ஸ்பீட் ஆஃப் லைட்டோட அதிகமான வேகம் தான் அந்த பிரபஞ்சம் விரிவாகும்போது அந்த பிளாங்க் லென்த்து இந்த பிரபஞ்சம் விரிவடைந்தது ஸ்பீட் ஆஃப் லைட்டோட அதிகமாக இருக்காக இந்த நான்கும் ஏதோ ஒரு வகையில் கனெக்டட் ஆன மாதிரி இருக்குது. இப்படி தான் இந்த நான்கு இடமே அறிவியலுக்கும் அப்பாற்பட்டு மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. அறிவியலுக்கு அப்பாற்பட்ட அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு மனிதனுக்கு இருக்கிற பிசிக்ஸ், லா ஆஃப் பிசிக்ஸ் உடைய இந்த இயற்கை விதி மேல இருக்கிற புரிதல்கள் அதெல்லாம் அப்ளை ஆகல அப்படிங்கிறது தான். இன்னும் நம்ம அந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆகலன்னு அர்த்தம். ஒன்று ஃபியூச்சரில் அந்த ஃபிசிக்ஸை நம்ம புரிஞ்சிக்கலாம், அப்படி இல்லையா எப்படி கிளாசிக் ஃபிசிக்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸ் இருக்கோ இந்த மாதிரி புரியாத உலகத்தில் நாளைக்கு ஒரு புது ஃபிசிக்ஸாக நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். அறிவியலுடைய சிறப்பே என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதும் அறிவியல் சொல்லும். கண்டிப்பாக வருங்காலத்தில் நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்புவோம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.